அன்பு தயவு கருணை கொண்ட அனைத்து ஆண்மையே அன்பர்களையும் போற்றி வணங்குகின்றேன். கறி சாப்பிட்டா அவங்களுக்கு தூக்கம் வராது. எப்படி என்ன என்னப்பா எப்படி சொல்ற, கறி சாப்பிட்டா சத்துன்றாங்க. சாப்பிட்டா சத்து எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வியாபாரிங்க வியாபாரம் பண்றதுக்கு என்னன்னா பேசுவாங்க சரியா. கறி சாப்பிட்டா நோய்கள் வரும், தூக்கம் வராது. எப்படி தூக்கம் வராது அப்படின்றத நாம இந்த வீடியோல பாக்கலாம் சரியா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, பேசலாம். The complex food that we eat needs to be broken down into simple glucose, fatty acid, amino acid, etc. Only then our body can absorb these liquefied nutrients and use them. This process called digestion happens in the digestive tract that starts from mouth or the oral cavity and ends at the anus. In the mouth, the food is chewed by teeth and mixed with saliva and turned into bolus, a slimy ball. Then through pharynx, it enters esophagus. If you talk, the food may enter windpipe, as pharynx is common entry point of windpipe and esophagus. Peristalsis of digestive tract and slimy mucus keep pushing food throughout the digestive tract. Stomach disinfects food and prepares the food for chemical treatment with hydrochloric acid. It also digests protein and little bit of fat. Around 6 meter long small intestine completes the rest of digestion with the help of enzymes it produces, and also the enzymes from the pancreas and bile juice from the liver. Large intestine also absorbs the nutrients. So around 1.5 meter long large intestine basically absorbs water out of undigested food. Liver that produces bile for fat digestion, gallbladder that stores bile, and pancreas which produces many enzymes for digestions are not the part of digestive tract, as the food doesn't pass through them. As digestion is a chemical process, absence or lack or even excess of any chemical involved in it may cause some problem. So eat healthy and drink adequate amount of water to keep the digestive system healthy. என்ன வீடியோ பாத்தீங்களா? அது என்ன வீடியோ, ஜீர்ண ஆகுற ஜீர்ண ஆகுறது ஒரு அனிமேஷனா காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ நார்மலா நம்ம இட்லி தோசை மிளகா பொடி சாம்பார் சட்னி இதெல்லாம் சாப்பிடுறோம். சாதம் சாம்பார் பொரியல் ரசம் இதெல்லாம் சாப்பிடுறோம் சரியா. சப்பாத்தி கூட ஓகே விடுங்க, ஆனா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் பரோட்டா கறி இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணம் ஆகாது.
ஏன் தூக்கம் வராது அப்படின்னா இதுதான் காரணம், ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகாம வயிற்றுலயே இருக்கும். சாப்பிட்றீங்க நீங்க, மத்ததெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாதாரணமா ஜீர்ணாயி செய்ய வேண்டியதான் அந்த வீடியோ பாத்துருப்பீங்க. ஜீர்ணாயி அது போக வேண்டியதெல்லாம் போய் ஆனஸ் போயிடும். கடைசியா உள்ள போய் நுரை உணவு குடல் வழியா போய் இறப்பைக்கு போய் இறப்பைக்கும் போய் சிறுகுடலு பெருங்குடலு கணையம் கல்லீரல் எல்லாம் தாண்டி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஈஸியா கடைசியா கடைசியா ஆனஸ்க்கு போயிடும். போக வேண்டியதுக்கு இதுதான் மனித உடல் இயற்கையான நிகழ்வு. ஆனா நீங்க கறி சாப்பிட்டீங்க அப்படின்னா கறினா என்ன, கிரில் சிக்கன்றா, கன் சிக்கன்றா, அப்புறம் ரோஸ்டட் சிக்கன்றா, தந்தூரி சிக்கன்றா, மட்டனு, காடை, கவுதாரி, போர்க்கு, பன்னிக்கறி, அப்புறம் பீஃப், எல்லாத்தையும் ஒன்னா நான் சொல்றேன் கறி. போல மட்டன் சொல்லிட்டு நாய்க்கறி முயல் கறி தான் போடுறாங்க, சிக்கன் சொல்லிட்டு பூனைக்கறி, அப்புறம் நல்லா வெந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கறி, மட்டன் மட்டன் நல்லா வெந்திருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கறி அப்படிதான் இருக்கும். பூனைக்கறி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடை கவுதாரி அப்புறம் அந்த காக்கா இதெல்லாம் போட்டு சிக்கன், இந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் புடிச்சுன்னுக்குறாங்க. இப்பெல்லாம் இப்ப அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு வயிற்றுல உள்ள போக வேண்டிய இடத்துக்கு செரிக வேண்டிய இடத்துக்கு போனோம்னு உடம்பு பயப்படும். உங்களுக்கு கழுத்து வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கழுத்துன்ற நாக்கு நாக்கு வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உடம்பு பயப்படும், என்னடா இது வந்துச்சு அப்படின்னு, இந்த மாதிரி செரிக்க முடியாத இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு உடம்பு பயந்து என்ன பண்ணுவோம், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு அந்த ஆசிட் இது இதுன்னு இதான் போட்டு எப்படியோ எப்படியோ செரிக்கிறதுக்கு வாங்கும். அது செரிக்காது, செரிக்காம என்ன பண்ணும், அந்த வீடியோல பாத்துருப்பீங்களா, அங்கங்க அவங்கங்க அப்படி அப்படியே அனுப்பிடும். அனுப்புறது மட்டும் நம்ம வயிற்றுலயே தங்கியிருக்கோம். அப்படி வயிற்றுலயே தங்கி இருக்கிறவங்களுக்கு நைட்ல தூக்கம் வருமா? வராது. அப்படியே பேந்து பேந்து முடிச்சுனோம்மா, ஏதோ திருடன் தேல் கொண்ட மாதிரி அப்படியே இப்படி இப்படி பாதுனோம்மா, ஏதோ டென்ஷனா இருக்கும், கோபமா இருக்கும், அவனும் தூக்கமே வராது. ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும், வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குமே, அது மட்டும்தான் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கஷ்டம் 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 கஷ்டம்னு மனசுல தோண்டினே இருக்கும், அப்படியே சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துனே இருக்க வேண்டிதான். எஸ் ஓகே, இதுதான் காரணம். அப்படி ஒரு வேலை ஜீர்ணம் ஆகாம அப்படியே நின்றுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், சோம்பு, சோம்புன்ற சீரகம், சீரகமும் அரை ஸ்பூன் சீரகம் வாயில போட்டுட்டு சுடுதண்ணி சூடா குடிக்கலாம். கொஞ்ச நேரத்துல ஜீரணம் ஆயிடும். அப்ப கூட கறி வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஜீரணம், அது மட்டும் உறுதி உறுதி. நீங்க என்ன மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கினாலும் இல்ல சித்த மருந்து எல்லாம் சாப்பிட்டாலும் கறி வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஜீரணம். பேக்கரி ஐட்டம்லாம் அப்படிதான், அந்த திதிப்புக்காக சாக்கரையும் சேர்ப்பாங்க, அதெல்லாம் அப்படிதான். பல கிலோ சர்க்கரையும் துளி சாக்கரையுமும் ஒண்ணு ஓகே, அதுவும் நம்ம பரோட்டா அதெல்லாம் கூட ஓகே. பரோட்டா விட பல மடங்கு அதிகம். நான் இது எல்லாத்தையும் இந்த வகை வகையா கறி சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் காடை கவுத்தரி எல்லாத்தையும் சேர்த்து கறி அப்படின்னு இதுவா சொல்றேன். இயற்கை கொடுக்கறது என்ன, பழங்கள், அப்புறம் இந்த காலங்காலமான அவன் சாப்பிட்றது இட்லி தோசை சாதம் சாம்பார் ரசம் பொரியல் பல உணவுகள் அழிச்சிட்டாங்க, இருந்தாலும் சொல்றேன். அப்புறம் கொழுக்கட்டை, இந்த முறுக்கு, எல்லடை, அதிரசம், இந்த மாதிரி சாப்பிடுங்க, அதுதான் ஜீர்ணம். ஜீர்ணம் ஆகலைன்னா தூக்கம் வராது, இது பேசிக் தானே, சரியா புரிஞ்சுக்கோங்க. கறி சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, ஜீரணம் ஆகலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, கஷ்டம் தான் வரும், கஷ்டமான நெகட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே வரும் 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 வரும். கறி சாப்பிட்டா தூக்கம் வராது வராது வராது, சரியா? அதுவும் இப்பெல்லாம் வந்து எண்ணெயில வேற பொறிச்சு சிக்கன் பக்கோடா தெருவு தெருவி வித்துனுங்கிறாங்க, அதையெல்லாம் வாங்கி சாப்பிடுற ஜனங்க முட்டாள் முட்டாளுங்க, அறியாமையில இருக்கிறாங்க. சரி ஓகே, இனிமேலாவது மாத்திக்கோங்க.
அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அவங்க அவங்க தான். இதுல வேற குழந்தைங்களுக்கு வேற கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பாவம். சரி ஓகே, இனிமேலாவது மாறிக்கோங்க. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? என்னன்னா, காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாதான் வந்து செரிக்கும், தூக்கம் வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வயிற்றுல ஜீரணம் ஆகலைன்னா தூக்கம் வருமா? வராது. ஏதோ நினைவுகள், நெகட்டிவான எண்ணங்கள் மட்டுமே வரும் வரும் வரும். தூக்கம் வராது வராது வராது, சரிங்களா?